சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, கொடம்புளியை வந்து நம்ம ரெகுலரா எடுத்துட்டு வரோம்னால உடம்புல என்னென்ன விதமான நன்மைகள், அதை ஏன் நம்ம எடுத்துக்கணும், அப்படி எடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா உடம்புல என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும் அப்படிங்கறத தான் நான் வீடியோல சொல்லியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பா இந்த தகவல் வந்து நம்ம எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லான தகவல் தான். ஸ்கிப் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா, நம்ம சேனல் கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டன் அமைக்கி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனை டச் பண்ணுங்க. நீங்க பெல் பட்டனை டச் பண்ணீங்க அப்படின்னா தான் நம்ம சேனல்ல போற புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்லாம் வந்து சேரும். மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கேரளாவில் பயன்படுத்தக்கூடிய இந்த கொடம்புளியில என்னென்ன விதமான நன்மைகள், இதை எப்படிலாம் நீங்க யூஸ் பண்ணலாம் அப்படிங்கறக்கான டாபிக் தான் இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போறோம். இந்த கொடம்புளி வந்து பாத்தீங்கன்னா நமக்கு உடம்புல இருக்கக்கூடிய கொழுப்புகளை கரைக்கக்கூடிய ஒரு அற்புதமான பொருள். இது வந்து பாத்தீங்கன்னா பெரும்பாலும் இந்தியாவில் இருக்கக்கூடிய தெற்கு பகுதியில தான் இந்த கொடம்புளி வந்து நமக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். இது வந்து பாத்தீங்கன்னா கோவா, மகாராஷ்டிரா இந்த மாதிரி நாடுகளில் பயன்படுத்தக்கூடிய ஒரு அருமையான பொருள். இதை நம்ம தண்ணிலையோ கொதிக்க விட்டோ இல்லாட்டி பாத்தீங்கன்னா வேக வச்சு இதை நம்ம சாப்பிட்டு வரப்ப கொழுப்புகளை வந்து கரைச்சி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பொருள். கேரளாவில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வெயிட் லாஸ்க்கு இதை பயன்படுத்தி தான் நம்ம வந்து வெயிட் லாஸ் பண்ணுறாங்க அப்படின்னே சொல்லலாம். அவங்க வந்து வாரத்துக்கு ரெண்டு நாள் இந்த இதை வந்து அவங்க சாப்பாட்டில் எடுத்துக்கிறனால தான் அவங்க வந்து எப்பயுமே ஸ்லிம்மாக நல்லா அழகாக இருக்காங்க. அந்த அளவுக்கு வெயிட் லாஸ்க்கு ஒரு அற்புதமாக பயன்படுத்தக்கூடிய இந்த கொடம்புளியில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விதமான நன்மைகள் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஊட்டச்சத்துக்கள் நிறைய இருக்குது. கார்போஹைட்ரேட்கள், வைட்டமின் பி சத்து, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பொட்டாசியம், மெக்னீஷியம் அப்படின்னு சொல்லி இதில் நிறைய விதமான சத்துக்கள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம கூந்தல் வளர்ச்சியை வந்து தூண்டி கொடுக்கக்கூடிய பண்பு வந்து இதில் இருக்குன்னு சொல்லலாம். கூந்தல் வளர்ச்சிக்கு வந்து பயன்படக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னே சொல்லலாம். இதை நம்ம இன்டேக்காக எடுத்துகிட்டு வரப்போ முடியை வந்து நல்லா கருமையாக மாற்றி கொடுக்கும். இளநரை ப்ராப்ளங்கள் இருக்குது அப்படின்னா அந்த இளநரை ப்ராப்ளத்தை நீக்கி நல்ல ரிசல்ட் கொடுக்கக்கூடிய பொருள் வந்து இது. இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நம்ம ட்ரிங்க்காக எடுத்துகிட்டு வரப்போ செரிமான மண்டலத்தில் இருக்கக்கூடிய ப்ராப்ளங்கள் எல்லாத்தையுமே சரி பண்ணி கொடுக்கும். மலச்சிக்கல் அந்த மணிக்கு இருக்கக்கூடிய ப்ராப்ளங்களை சரி பண்ணி செரிமான பிரச்சனை உள்ளவங்க இதை வந்து எடுத்துக்கிறனால ரொம்பவே நல்லது. இனிமேல் அவங்களுக்கு அந்த மலச்சிக்கல் ப்ராப்ளம் ஏற்படவே இருக்காது. இதை தண்ணியில் ஊற போட்டு அந்த தண்ணியை வந்து நம்ம குடிச்சிட்டு வரப்போ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மலச்சிக்கல் ப்ராப்ளத்தை சரி பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு பொருள். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொடம்புளியோட சாறு, இதை நீங்கள் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி சாராக எடுத்துக்கலாம். அந்த சாறு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு உடம்புல பாக்டீரியாவுடைய எதிர்ப்புகளை வந்து போராடி நமக்கு அஜீர்ணம், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வாயு தொல்லை பிரச்சனைகள், இறப்பை சம்மந்தமான பிரச்சனைகள், இது எல்லாத்துக்குமே இந்த கொடமிளகு வந்து ரொம்பவே ஹைலைட்டானது. இந்த கொடமிளகு வந்து பார்த்திங்கன்னா நம்ம உப்பு, மிளகு, இந்த குடம் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம தண்ணியில் நல்லா கொதிக்க விட்டு அந்த சாரை நம்ம குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா அஜீர்ணம் சம்மந்தமான பிரச்சனைகளை வந்து நீக்கி நல்ல ரிசல்ட் கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். அடுத்து ஏற்கனவே சொன்ன மணிக்கு முடி ஊட்டுதல் பிரச்சனை, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா முதிர்வு, முக சுருக்கத்தை வந்து சரி பண்ணி கொடுக்கும். இதை நீங்கள் ஃபேஸில் தடவுங்கிறதுலாம் கிடையாது. இதை நம்ம ட்ரிங்காக நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வரப்பவே கண்டிப்பாக நமக்கு இளமையிலேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த முதிர்வு வந்து ஏற்படும். அந்த முதிர்வை சரி பண்ணி வயதான தோற்றத்தை வந்து நீக்கி கொடுக்கறதுக்கு இது வந்து ஒரு ஹைலைட்டானது சொல்லலாம். இதில் இருக்கக்கூடிய அந்த வைட்டமின் சத்துக்கள் வந்து நமக்கு முதிர்வை வந்து தடுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சருமத்தில் வந்து பார்த்திங்கன்னா சுருக்கங்கள் விழாமல் தடுக்கிறதுக்கும் இந்த கொடம்புளி வந்து ஒரு ஹைலைட்டானது. கூந்தல் ஆரோக்கியத்துக்கு வந்து பயன்படும். இளநரை ப்ராப்ளங்களை நீக்கி கொடுக்கறது மட்டும் இல்லாமல் முடி உதிர்தலையும் கட்டுப்படுத்தி முடி வளர்ச்சியை வந்து நல்லா தூண்டி கொடுக்கறதுக்கு ஒரு ஹைலைட்டானது அப்படின்னே சொல்லலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எடை இழப்பு, நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். நம்ம வெயிட் லாஸ்க்கு வச்சு நம்ம வெயிட் லாஸ் வீடியோவே பார்த்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். உடம்புல இருக்கக்கூடிய கொழுப்புகளெல்லாம் எந்த அளவுக்கு கரைச்சி கொடுத்து சீராக வச்சுக்கோம் அப்படின்னு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மூளையை நல்லா ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு, இந்த தண்ணியை நம்ம குடிச்சிட்டு வரப்போ மூளையும் நல்லா ஆரோக்கியமாக செயல்பட்டு கொடுக்குறதுக்கு இந்த கொடம்புளி வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த கொடம்புளியில் இருக்கக்கூடிய நன்மைகள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மூளையோட ஆரோக்கியத்தை வந்து செயல்பட வைக்குது அப்படின்னே சொல்லலாம். அதாவது பார்த்திங்கன்னா இது மூளை நரம்புகளின் செயல்படுத்த வளர்ச்சியை வந்து நல்லா தூண்டி நமக்கு வந்து மூளை சம்மந்தமான எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் அதை நீக்கி கொடுக்குறதுக்கு இது வந்து ஒரு ஹைலைட்டானது. கொடம்புளியை நம்ம உணவில் சேர்த்துக்கொள்வதன் மூலம் நம்ம மூளை வந்து நல்லா ஆரோக்கியமாக நல்லா இருக்கிறதுக்கு ஒரு ஹைலைட்டானது அப்படின்னே சொல்லலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த மாதவிடாய் சுழற்சியை வந்து இது பண்ணி கொடுக்குறது, இர்ரெகுலர் பீரியட்ஸ் சரி பண்ணி கொடுக்கும் இந்த கொடம்புளி வந்து. இதில் வந்து பார்த்திங்கன்னா வைட்டமின் பி சத்து வந்து அதிகமாக இருக்கிறதுனால மாதவிடாய் வந்து நமக்கு சீராக வர்றதுக்கு இது வந்து ஒரு காரணமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மாதவிடாய் காலத்தில் நமக்கு ஏற்படக்கூடிய அந்த வயிற்று வலி, கைகால் வலிகள், தசை பிடிப்பு இது எல்லாத்தையுமே சரி பண்ணி கொடுக்குறதுக்கான ஒரு பண்பு வந்து பார்த்திங்கன்னா இந்த கொடம்புளியில் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா
நமக்கு ஆரோக்கியத்துக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்கக்கூடிய இந்த குடம்புளிய நீங்கள் டெய்லி கண்டிப்பாக எடுத்துக்கணும். கேரளாவில் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ்க்கு மட்டும் கிடையாது, இப்போ நான் சொன்ன அந்த ப்ராப்ளம் எல்லாத்துக்குமே அவங்க வந்து பயன்படுத்திக்கிட்டு தான் இருக்காங்க. ரெகுலராக நீங்கள் உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கோ இல்லையோ, குடம்புளியை வந்து நீங்கள் வாரத்துக்கு 2 நாள் நீங்கள் வந்து தண்ணியில் கொதிக்க விட்டு அந்த தண்ணியை நீங்கள் ரெகுலராக குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது. இல்லை இதை வந்து நீங்கள் தண்ணியில் ஊற போட்டு அந்த தண்ணியை குடிச்சிட்டு வரலாம். இந்த மணிக்கு தான் மகாராஷ்டிரா, தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களும் இதை வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க. அவங்க அதனால தான் நல்லா ஆரோக்கியமாக திடமாக இருக்காங்க. இது வந்து பாட்டிமார்கள் எல்லாருமே பயன்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான பொருள். நாட்டு மருந்து கடையில் கேட்டிங்க அப்படின்னா 20 ரூபாய்க்கு உங்களுக்கு கண்டிப்பாக இந்த குடம்புளி வந்து கிடைக்கும். இது நிறைய இருக்கு பாருங்களேன். இதை நீங்கள் டெய்லி இதை ரொம்ப சேர்க்கணும் அவசியம் இல்லை, இதில் பாதி தான் இந்த அளவுக்கு போதும். 2 பேருக்கு நீங்கள் இந்த இது தண்ணியில் கொதிக்க போட்டு குடிச்சிங்க அப்படின்னாலே கரெக்டாக இருக்கும். உங்கள் வீட்டில் 4 பேர் இருக்காங்க அப்படின்னா இதோட இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் எடுக்க போகிறீங்க. ஒரு நாளைக்கு இது வாரத்துக்கு 2 நாள் வீட்டில் இருக்க எல்லாருமே இந்த குடம்புளியை வந்து நீங்கள் பயன்படுத்திட்டு வரலாம். கண்டிப்பாக உங்கள் உடம்புல எந்த விதமான ப்ராப்ளங்கள், மாதவிடாய் சுழற்சியாக இருக்கட்டும், வெயிட் லாஸ்க்காக இருக்கட்டும், ஹேருக்காக இருக்கட்டும், மூளையை பாதுகாக்கிறதா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே இந்த குடம்புளி வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக பயன்படுத்திட்டு வாங்க. வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களாம் இதை காலைல வெறும் வயிற்றுல குடிங்க. மற்றவங்க எந்த டயத்துலனாலும் உங்களுக்கு எப்போ ஃபாலோ பண்ணணும் விருப்பம் இருக்கோ அந்த டயத்தில் கண்டிப்பாக இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வெயிட் லாஸ்க்கு ஆனால் காலைல வெறும் வயிற்றுல எதையுமே நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடியே இதை ப்ரெஷ் பண்ணிவிட்டு இந்த குடம்புளியை ஊற போட்ட தண்ணியோ இல்லை கொதிக்க வச்சு எடுத்த தண்ணியோ ஒரு கிளாஸ் குடிச்சிட்டு தான் ஒரு மணி நேரம் கழிச்சு தான் நீங்கள் காலை உணவு வந்து கண்டிப்பாக எடுத்துக்கணும். இதை ஃபாலோ பண்ணுறப்ப நம்ம டீ காஃபி எதுவுமே குடிக்கவே கூடாது. இப்போ நீங்கள் வந்து ஊடக டயத்தில் மற்றவங்க ஃபாலோ பண்ண போகிறீங்க வெயிட் லாஸ் பண்ணாதவங்க அப்படின்னாலும் இதை குடிக்கிறப்ப நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு டீ காஃபியோ சாப்பாடு எதுவுமே எடுக்கக்கூடாது. அடுத்து நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா சாப்பாடாக இருக்கட்டும், காஃபி குடிக்க போகிறீங்களா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் ஒரு மணி நேரம் கழிச்சு தான் கண்டிப்பாக பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் சொன்ன இந்த தகவல் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சீக்ரெட்டாக ஹெல்த் அண்ட் பியூட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை டச் பண்ணுங்கள். நீங்கள் பெல் பட்டனை டச் பண்ணுங்க அப்படின்னா தான் நம்ம சேனலில் போடுற புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். நாளைக்கு இதே மணிக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.